வணக்கம் ஸ்டூடண்ட், என்ன சாயங்காலய அகாடமி வரும் 2022 பிசி காவலர் தேர்வுக்கு மிக முக்கியமான எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான முக்கியமான வினாக்களை தமிழ் பாடத்திட்டத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிற ஸ்டூடண்ட், இதை நன்றாக பார்த்து வரும் காவலர் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற ஸ்டூடண்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது பிசி காவலர் தேர்வுக்கு, அதற்குள் முக்கியமான வினாக்களை நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஸ்டூடண்ட். அதை பார்த்து நீங்கள் பயன்பெற்று தேர்வு வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டூடண்ட். தற்போது நாம் இப்போது பார்க்க இருப்பது தமிழ் பாடத்திலிருந்து தமிழ் வினாக்களை பார்க்கிற ஸ்டூடண்ட், அதை நன்றாக கவனித்துக் கொள்கிற ஸ்டூடண்ட். பதினெண்கீழ்கிழக்கு நூல்கள் நாரடியால் நார்மணி கடியை இன்னா 40 இனியவை 40 திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுமஞ்சமூலம் ஏலாதி திருக்குறள் இவை அனைத்தும் பதினெண்கீழ்கிழக்கு நூல்களில் அடக்கமானவை. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது பதினெண் மேற்கிழக்கு நூல்கள். இந்த பதினெண் மேற்கிழக்கு நூல்கள் அவற்றில் எவ்வளவு அடங்கும் என்பதை பார்க்கலாம். 10 பாட்டு 8 தொகை, இந்த 10 பாட்டும் 8 தொகையும் பதினெண் மேற்கிழக்கு நூல்களில் அடக்கம். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது 10 பாட்டு திருமுருகாற்றுப்படை, குறிஞ்சி பாட்டு, மலைப்படுகளம், மதுரை காஞ்சி, முல்லை பாட்டு, நெடுதம்பாடை, பட்டினப்பாடை, பெருபாலாற்றுப்படை, படைபுறநாற்றுப்படை, சிறுபாலாற்றுப்படை இவை வந்து 10 பாட்டில் அடக்கமானவை. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது 8 தொகை. இந்த 8 தொகை நூல்கள் வந்து பார்க்குறோம் ஸ்டூடண்ட், நட்டினை, குறுந்தொகை, 500, 400, 400, கழித்தொகை, 18-10, பரிபாடல் இவை அனைத்தும் 8 தொகை அடக்கம். அடுத்தது நாம் பார்க்க இருப்பது ஸ்டூடண்ட் 50 காப்பியங்கள். 50 காப்பியங்கள் என்னென்னு பார்க்கிறோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பழையாபதி, குண்டலகேசி இவற்றில் வந்து 50 காப்பியங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவ சிந்தாமணி, பழையாபதி, குண்டலகேசி இவற்றிலிருந்து நமக்கு வந்து முக்கியமான கொஸ்டின் தமிழ் எடுத்துக்கொண்டால் இவற்றிலிருந்து வினா எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸ்டூடண்ட். இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்டூடண்ட். அடுத்து 5 காப்பியங்கள். 5 காப்பியங்கள் சூடாமணி, நீலகேசி, உதயன குமரகாவியம், யசோதர காவியம், நாககுமார் காவியம் இவை 5 காப்பியங்கள் அடங்கும். அடுத்து திருக்குறள். திருக்குறள் குறள் என்பார்களால் ஆன நூல். அறம் 38 அதிகாரங்கள், பொருள் 70 அதிகாரங்கள், இன்பம் 25 அதிகாரங்கள், எண் வந்து 3 பிரிவுகள், 9 இயல்கள், 133 அதிகாரங்கள், அதிகாரத்திற்கு 10 குறள்கள். அடுத்தது இவற்றிலுடன் நூலின் ஆசிரியரை பற்றி பார்ப்போம்.